நாளைக்கு எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 1. படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச மாதிரி சொல்லுங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. படம் எடுத்து காரணம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிற அவரது சொல்ல வரீங்களா, வந்து பிரைவேட் நான் காசை கலெக்ட் பண்ணுறேன். அது ரெண்டத்தை பற்றியுமே நான் சொல்ல வரல சார், ரொம்ப சேவல். அது ரெண்டத்தை பற்றியுமே நான் சொல்ல வரல. கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த கதை படம் பார்த்துருக்கு, படம் பார்த்தீங்கல்ல, அதோட கிளைமேக்ஸில் வர மாதிரி தான். ஒரு அப்பாவும் அம்மாவும் அவங்க ஒரு அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் அந்த பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கே போய் படிக்கிறான் அந்த பையன் நினச்சிக்கிறான். அதே மாதிரி அவங்க அப்பா அவனை கொண்டுட்டு போ, அந்த டைலாக்ல வரும்ல, அவன் கடல்ல இருந்து மீன் அவனை தூக்கிட்டு போய் கிணத்துல விட்டீங்க, அவனுக்கு வந்து இதுதான் கடல், அது கிணறு. அங்கே உள்ளவங்களுக்கு வேணால் அது பெரிய கடலாக இருக்கலாம், எனக்கு வந்து என் ஸ்கூல் தான் கடல். ஸோ அவன் அங்கே வந்து திரும்பி அங்கேயே போகணும்னு நினைக்கிறான். அதை அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. நான் அதை தான் சொல்ல வர்றேன். இது மொட்டையை விட்ட மாதிரி கதை பாரு ஸ்டோரி எல்லாம் வருது. ஆமாம், எப்பவுமே வந்து நம்ம பையன் நல்லா படிக்கணும்னு தான் எல்லாம் ஏன் பண்ணுவாங்க, ஒரு ரிச்சான பசங்களை போகணும். ஆமாம், ஆமாம், நீங்கள் முட்டவ திருப்பி போட்ட மாதிரி இருக்குல்ல, பையன் நல்லா இருக்கணும் கொடுத்து சேத்துல போட்டாங்க. இல்லையே, சேத்துல போடலையே, எப்படி சேத்துல போட்டதா சொல்ல முடியும்? அப்புறம் கிடையாது. ஜாதி பிரச்சனைக்குள்ளே நான் போகலை. நான் போனது வெறும் ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான, ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான புரிதலை தான் நான் படத்தில் சொல்ல வரேன். அதுக்குள்ளே நான் நேரடி சார், அருமையாக படம் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், சிபிஎஸ்சி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் தான், நமக்கு வந்து கார்பரேஷன் ஸ்கூல் தான் சக்ஸஸ். சூப்பராக படம் பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ். நன்றி சார், தேங்க்யூ சார்.
இப்போ கான்செப்ட் அது எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஓவரால் என்ன சொல்ல வரீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ். ரொம்ப சிம்பிள், ஒரு பையன் எங்க படிச்சாலும் நல்லா வருவான் அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்றேன். நல்லா தான் படிப்பாங்க, பட் எண்ட் ஆஃப் தி டே பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த பையன் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஆப்வியஸா பிராக்டிக்கலா நீங்க அதை செஞ்சுதான் இல்ல மேடம், அப்படி கிடையாது மேடம். உங்களோட இங்க வெறும் பாடங்கள் மட்டும்தான் சார் வரும், அங்க லைஃப் அனுபவம் நிறைய கிடைக்கும் சார். அதை தான் நான் சொல்றேன், வெறும் பாடங்கள் முக்கியமா, அதை தாண்டி அனுபவங்கள் முக்கியமா சொல்றேன். நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான், திரும்பி நல்லா தான் போறான், அந்த ஸ்கூல்ல ஒழுங்கா வரணும், அப்பாவுக்காக நல்லா படிக்கணும்னு நினைக்கிறான். எங்கே தனக்காக தன் ஃபேமிலி கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு பிடிக்கல அந்த இடத்துல இருக்கிறது, அதனால தான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வர்றானே தவிர நான் அதை குறை சொல்லவே இல்லை. அந்த ஸ்கூலில் நான் சொல்கிற ஒரே குறை என்ன தெரியுமா சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்கில் கேள்வி ராகிங் இல்லை அப்படின்னு ராகி சாரி ராகிங்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? சரி இருக்கான்னு கேள்வி கேட்டீங்களா? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது சார். எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது, வேலையில் மட்டும் ஐ மீன் ஸ்கூலில் காலேஜில் மட்டும் கிடையாது. அதை தாண்டி எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனால் கூட ராகிங் இருக்கும் சார். நிறைய டேரக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, சிம்பிளாக ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு போனால் நம்மள மட்டுமே தனியாக தெரியும், அதாவது ஒரு 10 வரைக்கும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. ஸோ அந்த ராகிங்கிறது ஸ்கூலில் காலேஜில் மட்டும் இல்லாமல் அந்த ஃபேசிலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை பெருசாக காமிக்கல, லைட்டாக தான் காமிச்சு சொல்லுங்க சார். அரசு கல்வித்துறைக்கு அரசு கல்வித்துறைக்கு தான் சார், அரசு கல்வித்துறைக்கு சாதகமாக தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ வரைக்கும். அதே நேரத்தில் புரியல, ஒரு டைலாக் வரும் இல்லை சார், இல்லை சார் ஒரே ஆமாம் கௌதம் சத்யாவோட பார்வையில நான் கௌதமோட பார்வையில கதை சொல்ல போறேன், அவரை வச்சு படம் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள இறங்கியிருப்பேன். நான் அந்த பக்கம் போலையே, நான் என் லைஃப்ல இருந்து தான் வந்திருக்கேன், ஐ மீன் சத்யாவோட லைஃப்ல இருந்து தான் அந்த கதைக்குள்ள வந்திருக்கேன். கௌதம் பக்கம் கௌதமன ஒரு கேரக்டரா அந்த கதை அந்த சந்திச்ச நபர்களா கதாபாத்திரங்களை தான் நான் அதுக்குள்ள கொண்டுட்டு போறேன். சிம்பிள் சார், நல்லா படிச்சா எங்க வேணாலும் நல்லா வரலாம் சார். படிக்காத பசங்க இன்னைக்கு படிக்காத பசங்க கூட நல்லா வந்திருக்காங்க. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் மேட்டர் எல்லாமே பசங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. ஒரு அழகா ஒரு வண்ணமயமான ஒரு ரெண்டு பேரோட வாழ்க்கையை காமிக்க ஒண்ணு, ரெண்டாவது தோபி காட்னு ஒரு இடம் இருக்கு, தோபிகனா சேட்பட்டில் வண்ணாரப்பேட்டில் இருக்கு. எப்போ அங்கே போனாலும் நிறைய அழுக்கு துணிங்க தொங்கிட்டு இருக்கும் சார், கலர் கலராக தொங்கிட்டு இருக்கும், அவ்வளவும் அழுக்கு. அது அத்தனையும் துவைச்சு அழுக்கு அழகுபடுத்தி கொண்டுட்டு வந்து நமக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, எவ்வளோ வண்ணமயமான இடம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறது, கலர்ஃபுல்லாக யோசிச்சேன், லைஃப் இஸ் கலர்ஃபுல்னு இங்கிலீஷில் வைக்கலாமான்னு பார்த்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் தேடி ரங்கோலின்னு பேர் வச்சேன். அதை மட்டும் இல்லை சார், லைஃப் கலர்ஃபுல் அவ்வளோதான். இங்கே இல்லை அங்கே அந்த கதை கதாபாத்திரத்தில் வர எல்லாருமே ஒரு கலர் தைரியமாக சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி விஷயம் இல்லையா?
போகல சார், இவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். சார், கேமரா பார்த்து பேசுங்க. சாமிஜின்னு எனக்கு ஒரு குரு இருக்காங்க. கேமரா பார்த்து அப்பா அம்மா, என்னோடய அப்பா அம்மா தான் இந்த ஸ்டோரி பண்ண. ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு ஹீரோவாக பண்ணான்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்பா அம்மாவோட சப்போர்ட் தான். அப்பா அம்மா தான் இந்த மாதிரி கதை பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கேன். இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கேன். அதேமாரி சில விஷயத்தை ஒரு டிசிப்ளின சொல்லி கொடுக்கறீங்க. நான் வந்து கௌதம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நெகட்டிவான கேரக்டர் தான். ஆனால் அவர் வந்து நெகட்டிவ் சொல்ல முடியாது, லீட் கேரக்டர் தான். ஆனால் அவனே வந்து ஒரு பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஹீரோ பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு ஷோவில் வரும். என்ன படிக்கிறேன் நான் சொல்லிட்டேன். டேரக்டரோட ஃப்ரெண்டு வந்து அசிஸ்டண்ட் இருந்தார். ஆடிஷன் எல்லாருமே ஆடிஷன் கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன்